மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை மார்ச் 22. இன்று நாம் அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போமா? இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தான் அதிர்ஷ்டசாலி. அது யாருன்னு நீங்கள் கூட யோசிக்கலாம். ஒன்று நீங்கள், இன்னொன்று நான். ஏனென்றால் இறைவனுடைய இந்த ஞானத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றார் என்றால் நாம் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு சிந்தனை என்பது வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சிந்தனையை நற்சிந்தனையாக நாம் செய்து கொள்ள வேண்டியது நம் கையில்தான் இருக்கின்றது அல்லவா? ஆக மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை என்ற இந்த சிந்தனை தொடரை நாம் தினசரி கேட்டு புரிந்து கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைந்து விடுகின்றது அல்லவா? அதிர்ஷ்டசாலி என்று கூறும்போது நடைமுறையில் நாம் பார்க்குறோம், யாருக்காவது லாட்ரி விழுந்தால் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று சொல்கின்றோம். ஏன் லாட்ரியை நம்ம ரொம்ப அதிர்ஷ்டமாக நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் முயற்சி பண்ணாமல் பலன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கின்றது. 1 ரூபாய்க்கு தான் நான் சீட்டு வாங்கியிருக்கேன், 1 லட்சம் ரூபாய் எனக்கு விழுந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆக நாம் முயற்சியை சிறிதளவு செய்தும் பலனை முழுமையாக அடையும் போது நிச்சயமாக அதிர்ஷ்டம் என்று கூறுகின்றோம். இந்த வாழ்க்கையில் கூட இப்போ நடக்கின்ற இந்த கலியுகத்திற்கும் சத்தியத்திற்கும் இடைப்பட்ட புருஷோத்தம சங்கம யுகத்திலே நாம் இந்த ஜென்மத்திற்காக மட்டுமல்ல, வருகின்ற 21 ஜென்மங்களுக்கான ஆசையை நாம் இறைவனிடமிருந்து அடைகின்ற அதிர்ஷ்டத்தை பெறுகின்றோம். ஆகவே தான் நம்மை நாம் லக்கி ஸ்டார்ஸ் ஆக அனுபவம் செய்கின்றோம். ஆக அதிர்ஷ்டசாலி என்பது பொருட்களை அடைவதனாலேயோ, சொத்து சுகங்களை அடைவதனாலேயோ, அல்லது செல்வங்களை அடைவதாலேயோ இருப்பது கிடையாது. நம் உடனே நாம் எடுத்து செல்லக்கூடிய செல்வங்களை பெறுவதில்தானே இருக்கின்றது. போகும்போது என்னத்தை கொண்டுட்டு போயிட போகிறோம் அப்படின்னு ஒரு நடைமுறை சொல் இருக்கின்றது. ஆனாலும் கூட நாம் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டே இருக்கின்றோம். எதெல்லாம் நம்ம கூட எடுத்து போக முடியாதோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எதை நம்ம கூட கொண்டு போக வேண்டுமோ அந்த புண்ணிய கணக்குகளை நாம் சேர்த்து கொள்வதில் கவனம் கொடுக்கிறதே இல்லை. ஆக அதிர்ஷ்டசாலி யார்? நம்ம கூட எடுத்து செல்ல முடியாத பொருட்களையும் செல்வங்களையும் அதிகத்துக்கும் ஆக சேர்த்து கொள்பவர்களா, அல்லது நமது புண்ணியங்களை நாம் செய்கின்ற தான தர்மங்களின் மூலமாக நம்முள் சேர்த்து கொண்டு செல்பவர்களா? ஆக அதிர்ஷ்டசாலியாக நாம் இருப்பது என்றால் அதை நாம் 2-3 விஷயங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நாம் ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹெல்த் இருக்கணும், ஹைஜீன் இருக்கணும், ஹாப்பினஸ்ஸும் இருக்கணும். அப்படின்னா ஒரு ஹாபியும் நமக்கு இருக்க வேண்டும். ஆக என்னுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியம், இந்த 4 நிலைகளிலேயும் நான் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருந்தால் தான் நம்ம அனுபவம் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது ஒரு காலத்தில் முதல்ல இது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலம் மாறும்பொழுது நம்மளுடைய இம்யூனிட்டி அதை பொறுத்து தான் டிசீசஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இது 70% வியாதிகள் சைக்கோசொமேட்டிக் என்று கூறுகின்றார்கள். அதாவது மனம் சம்பந்தப்பட்டது. மனதை நாம் சரி செய்து விட்டாலே போதும் 75% இந்த உடல் வியாதிகளிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம் என்று கூறுகின்றார்கள். அதனால்தான் சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட்லாம், கவுன்சிலர்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆக ஆரோக்கியமாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். 2வது, எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் சரி அதில் நாம் குழப்பமின்றி மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய சாய்ஸாக இருக்கின்றது. என்ன நடந்தால் என்ன, யார் என்ன பேசினா என்ன, யார் என்ன செஞ்சால் என்ன, அவங்க என்ன தான் எனக்கு தடைகளை போட்டாலும் சரி, எனக்கு என்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் வழி வகுக்காமல் நான்
கீழ்நோக்கி செல்வதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டாலும் சரி, எனக்கு நிந்தனையை செஞ்சாலும் சரி, முன்னாடி ஒன்று பேசுகிறது பின்னாடி ஒன்று பேசுகிறது அப்படி அவங்க பேசினாலும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் கவனம் கொடுக்காமல் நான் எனது காரியத்தில் முழு ஃபோக்கஸ் பண்ணி செல்லும் பொழுது தான் எந்த ஒரு சூழ்நிலையும் கூட நான் மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடிகின்றது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நேர்மறையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மறையாக இருப்பது என்றால் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது ஒரு குரோத் மைண்ட் செட், நத்திங் பட். இதில் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஆட்டிடியூடை நம்ம நேர்மறையாக மாற்றிக்கொள்ளும்போது தோல்வியை கூட நாம் வரவேற்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். பயத்தை கூட இலகுவாக எதிர்நோக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம். கடந்த கால கவலைகள்லையும் இருக்கிறதில்லை, எதிர்கால பயத்திலையும் இருப்பதில்லை. நிகழ்காலத்தில் வாழ்கின்ற மைண்ட்ஃபுல்னஸ் என்ற டெக்னிக்கை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். அப்போ தான் நம்மளால் நேர்மறையாக இருக்க முடிகின்றது. நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான வார்த்தைகள், நேர்மறையான செயல்கள், இவைகளின் ஆதாரத்தில் தான் நான் மகிழ்ச்சியை அடைய முடிகின்றது அல்லவா? அதனால தான் இறைவன் கூறுகின்றார், அவருடைய அருளை கூட நீங்கள் அறிந்து கொண்டு நன்றி உணர்வோடு இருங்கள். கிராட்டிடியூட் என்பது நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று. ராஜயோக வாழ்க்கை முறையில் கண்ணை விழித்த மாத்திரத்தில் முதல்ல கடவுளை நினைக்கின்றோம், அவருக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் இன்றைய நாளை நீ எனக்கு ப்ரெசன்ட், நிகழ்காலமாக அல்ல, ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கின்ற ஆக இன்றைய நாளை நான் சிறப்பாக நடத்துவதற்கு உன்னுடைய வழிமுறையின்படி நான் நடப்பேன் என்ற உறுதிமொழியும் நான் கூறுகின்றேன். ஆக கண்ணை திறந்த மாத்திரத்தில் முதல் எண்ணம் அந்த எல்லையற்ற பேராண்மையை நாம் நினைவு கூறுகின்றோம். மேலும் அவரிடம் உறுதி கூறுகின்றோம், இன்றைய நாளை நான் எப்படி கழிக்கப் போகின்றேன் என்று. அவருடைய துணையை நான் அனுபவம் செய்யும் பொழுது முழு நாளிலும் கூட நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகின்றது அல்லவா? அதே போன்றுதான் அவருடைய அருளை நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். இந்த படைப்பிலே நமது உடலினுடைய படைப்பை கூட பாருங்கள், எவ்வளோ அதிசயிக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனையும் பாருங்கள், அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த மூளையானது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இந்த மூளையை எது கண்ட்ரோல் பண்ணுது, அதெல்லாம் நம்ம ஆன்மீக ரகசியங்களில் புரிந்து கொள்ளுகின்றோம். கையில் சுட்டுப்பட்ட உடனே கல்ல தண்ணி வருகின்றது, எவ்வளோ அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கின்றது என்று பாருங்கள். ஆக இந்த படைப்பில் முதல் முதல்ல இந்த மனித உடலினுடைய படைப்பு அதிசயிக்கத்தக்கதாக இருக்கின்றது. அடுத்து இயற்கையை நாம் பார்க்குறோம், கேலக்சியை பார்க்குறோம், எவ்வளோ பெரிய கேலக்சி. அந்த கேலக்சியை பார்த்தோன்னா பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் கூட ஒரு ரூல் படிதானே நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆக இறைவனுடைய படைப்பை நாம் அதிசயிக்கத்தக்க விஷயங்களை பார்க்கும்பொழுது தான் நம்ம நன்றி உடையவர்களாக இருக்கின்றோம். ஆழ்க ஒட்டுமொத்தமாக கூற வேண்டுமென்றால் வாழ்க்கையை நாம் விரும்பி வாழ்ந்தோமானால் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரமாக அமைந்து விடுகின்றது. ஆகவே தான் வாழ்வே வரம் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனோ பிறந்து விட்டோம், எப்படியோ வாழ்கின்றோம், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற எந்த ஒரு கவலைகளும் இன்றி நமது வாழ்க்கையை நாம் வரமாக வாழ்வதின் மூலமாக ஆக வாழ்தலின் பயனை நாம் உணர்ந்து வாழ்க்கையை விரும்பி வாழும்போது அது எனக்கு வரமாக அமைந்து விடுவதை நான் நன்கு காணுகின்றேன். நல்லது. நான் எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை இறைவனுடைய வரப்பிரசாதமாக உணர்கின்றேன். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நான் விரும்பி வாழ்வதின் மூலமாக எனது வாழ்க்கையே நான் வரமாக ஆக்கிக் கொள்ளுகின்றேன்.
வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து ஒரு வரத்தை இறைவனிடமிருந்து பெறுவதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் எனது வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக அனுபவம் செய்வதன் மூலமாக நான் ஒவ்வொரு நொடியிலும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.